ஹே காய்ஸ், நான் அஜய், டிராவல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபிலிம் மேக்கர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு கேமராவோட கம்பேரிசன் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 8K ரெசல்யூஷனை பற்றி எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. அந்த ஹைப் எனக்கும் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிற டைமில் தான் வந்து கெனான் 8K இன்பில்ட்ராவோட லான்ச் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஃபோனில் வந்து 8K ரெசல்யூஷனோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனில் 8K ரெசல்யூஷன்றது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய மிரர்லெஸ் கேமராலேயே வந்து 4K ரெசல்யூஷன் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கேமராவும் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியில் ஈடு கொடுக்குதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சினிமாட்டோகிராஃபர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் 4 விஷயம் பார்ப்பேன். அந்த 4 விஷயம் தான் வந்து இன்றைக்கி நம்ம ரெண்டு கேமராவையும் கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரோலிங் ஷட்டர். ரோலிங் ஷட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சென்சாரோட சைஸுமே வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ரோலிங் ஷட்டர்னா என்னன்னு கேட்குறீங்களா? சிம்பிளாக சொல்ல போனால் ரெண்டு டைப் ஆஃப் ஷட்டர் இருக்குங்க. ஒன்று வந்து குளோபல் ஷட்டர், இன்னொன்று வந்து ரோலிங் ஷட்டர். ஸோ ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரோலிங் ஷட்டர் அதாவது சிமோஎஸ் சென்சாரில் வந்து மோஷன் கேப்சர் ஆகிறது பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டமாக தான் கேப்சர் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏதாச்சும் என்ன சப்ஜெக்ட், அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் சப்ஜெக்ட் வந்து நம்ம சென்சார் க்ராஸ் பண்ணுதுன்னா அது பெண்டாக தான் உங்களுக்கு தெரியும். குளோபல் ஷட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஏன்னா மோஷன் வந்து கேப்சர் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் கேப்சர் ஆகும். ஸோ எந்த சப்ஜெக்ட் க்ராஸ் ஆனாலும் அந்த ஸ்ட்ரைட் லைனோ இல்லை ஏதாவது ஒரு பாசிங் லைன் ஏதாவது போச்சுனாலும் அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே டைமில் கேப்சர் ஆகுறதுனால. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் நான் மூவ் பண்ணுறேன், அப்படியே தான் இருக்குது. பிகாஸ் ரோலிங் ஷட்டர் கேப்சர் ஆகுறதே வந்து டாப் டு பாட்டம் தான். ஸோ எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இப்போ லெஃப்ட் டு ரைட் நான் மூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பெண்ட் ஆகுது. ஸோ இதுதான் ரோலிங் ஷட்டர்னு சொன்னேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் சோனி இது வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் சரி மிரர்லெஸ் கேமராவும் சரி ஆட்டோ ஃபோக்கஸில் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எந்த அளவுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பார்த்த வரைக்கும் ரெண்டுமே பக்காவாக ஆட்டோ ஃபோக்கஸ் ட்ராக் ஆகுது. மிரர்லெஸ் கேமராவோட அதிகமாக ஃப்ரேம் ரேட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 120 ஃப்ரேம்ஸ், 1080 ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ரெசல்யூஷன் தான், இதே ஹை ஸ்பீட் தான் வந்து என்னோட மிரர்லெஸ் கேமராலையும் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் கம்பேரிசன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரெண்டுமே நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் ஃபோனோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேடாக இருக்குது. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயும் வந்து 1080 வந்து நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். அதுவும் ஹை ஸ்பீட் ரொம்பவே குவாலிட்டியாக தான் இருக்கும். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து 8K ரெசல்யூஷன் தான். ஸோ இந்த 8K ரெசல்யூஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ராப் பண்ணால் வந்து டீட்டெயில் லாஸ் ஆகாமல் இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ சைட் பை சைடாக வந்து என்னோடய 4K ரெசல்யூஷனும் வந்து எந்த அளவுக்கு லாஸ் இல்லாமல் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டுமே ஃபுல் ரெசல்யூஷனில் வந்து ஈக்குவலான ஷார்ப்னஸில் தான் இருக்குது. அண்ட் நான் இப்போ 300% க்ராப் பண்ணுறேன். இந்த 300% க்ராப்பில் பார்த்தீங்கன்னா 8K தான் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன்னா அதோட சென்சார் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. அதனாலேயே வந்து யூஸ்வலாக ஷார்ப்னஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். பட் இருந்தாலும் இதை 4K கம்பேர் பண்ணும்போது வந்து 8K ஃபோன் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, 50,000 இல்லை 1 lakh வந்து நீங்கள் ஃபோனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கேமராக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரியர் க்ரோத்துக்கும். அண்ட் ரேண்டமாக நான் ஃபோனில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து மேவன்ஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு ஏதாவது டியூட்டோரியல்ஸ் இல்லை டிப்ஸ் அந்த மாதிரி வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் போஸ்ட்டில் நான் போடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.